உதயம் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போன பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ அவங்கள பற்றின ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அப்டேட் எல்லாருக்குமே கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான். என்ன சொன்னால், பாடகி பாம்பே ஜெயஸ்ரீக்கு ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோய் வந்து இரத்த நாளங்களை வெடிக்க வைக்கக்கூடிய நோயாக இருக்குது. இந்த நோய் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சில நாட்களுக்கு முதல்ல பிரிட்டனுக்கு இசை நிகழ்ச்சிக்கு போயிருந்து 59 வயதான பிரபல தமிழ் திரைப்பட பின்னணி பாடகியும் கர்நாடக சங்கீத இசையில் விற்பனருமான பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களுக்கு மூளையில அனியூரிசம் ஏற்பட்டு சுயநினைவு இழந்த நிலையில உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அனியூரிசம் என்றா என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன, அது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் ஒரு விளக்கத்தை பார்ப்போம். அனியூரிசம் என்றா என்னன்னு சொன்னா, இரத்த நாளங்களோட சுவர்கள்ல ஸ்திரத்தன்மை இழந்து பலூன் போல சில இடங்கள்ல பெரிதாகிறது தான் அனியூரிசம் என சொல்லப்படுது. அனியூரிசம் பெரும்பாலும் மகா தமனியில் மூளையில் முழங்காலுக்கு பின்பகுதியில் குடல் பகுதியில் மண்ணீரல் பகுதியில் ஏற்படக்கூடும். யாருக்கும் அனியூரிசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் என்று சொன்னால், பெண்பாலினத்தில் மூளையில் அனியூரிசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மது மற்றும் போதை பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே குடும்பத்தில் இதே பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கும் சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் குறிப்பாக பாலிசிஸ்டிக் கிட்னி நோய் இருக்கிறவங்களுக்கும் மூளையில் சிறை மற்றும் தமனியின் உருவாக்கத்தில் கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த விதமான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இந்த பாதிப்பால் தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாம்பே ஜெயஸ்ரீ அவங்க. இதில் அவங்களுக்கு உச்சகட்டம் அறிகுறியாக அவங்க சுயநினைவு இழந்திருந்தாங்க. சுயநினைவு இழந்ததுமே அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷனும் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அனியூரிசம் இருக்கிறதுக்கான அறிகுறி எல்லாம் என்னவா இருக்குமெண்டா, தலை சுத்துறது, மயக்கம் வாருது, பாந்தி, குமட்டல், பார்வை மங்குறது, பார்வை ரெண்டாக தெரிகிறது, இதய துடிப்பு அதிகமாகிறது, மூச்சு திணறல், நெஞ்சு பகுதியில் அதீத வலி வாருது, வலிப்பு அடிக்கடி வாருது, மயக்க நிலை, இதெல்லாம் இந்த வருத்தத்துக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. தொடர்ந்தும் அனியூரிசம் சரி செய்யப்படாமல் போனால் அனியூரிசம் வெடித்து மூளையில் இரத்த கசிவு ஏற்படும். இதனால் மருத்துவரை வந்து உடனடியாக அணுகிறது வந்து அவசியமாக இருக்குது. மருத்துவரை அணுகி அதுக்கான சரியான ஒரு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த அனியூரிசத்தை தவிர்க்கிறதுக்கும் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஆபத்தான நிலையை அடையாமல் இருக்கிறதுக்கும் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதும் நீரிழிவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதும் மிக மிக முக்கியமாக இருக்குது. அதோடு மாத்திரம் இல்லாமல் மதுபான பழக்கம், புகைப்பழக்கம், இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது.